கோவையில் தனி ஒருவராக பல்வேறு திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 57 சவரன் தங்க நகைகளையும் 31 லட்சம் ரொக்கம் மற்றும் திருடிய பணத்தில் வாங்கிய சொகுசு கார் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பீலமேடு எல்லை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவசந்திரன் 6 இடங்களில் கொள்ளையடித்ததாகவும் 2 இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதே நேரத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சிவசந்திரனை போலீசார் அடையாளம் காண முடியாமல் திணறி வந்த நிலையில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ஒற்றை உருவம் உள்ள காட்சிகளை அடிக்கடி பதிவாக இருந்ததை கண்ட போலீசார் அவற்றை மட்டும் கண்காணித்து உள்ளனர். மேலும் அன்னூர் செல்லும் வழியில் உள்ள பெட்ரோல் பங்கில் அடிக்கடி இந்த ஒற்றை உருவம் பெட்ரோல் போடும் காட்சிகளும் பதிவாகி இருந்துள்ளது. இந்த காட்சிகளை வைத்து சிவசந்திரனை பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள சிவசந்திரன் 143 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.